ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வந்து ஃபேஸ் க்ளோ ஆகிறதுக்கான ஒரு ஃபேஸ் பேக் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நான் தான் ஜோவிதா. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க அந்த பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோஸ்க்குரிய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஃபேஸ் பேக்குக்கு தேவையான மெயின் இன்க்ரீடியண்ட் என்னென்னா பப்பாளி, அதாவது பப்பாயா தான் தேவைப்படுது. நான் பப்பாளி பழத்தை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி ஸ்பூன்லேயே மேஷ் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் பப்பாளி பழத்தை வந்து ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணுறதுனால உங்கள் ஃபேஸில் உள்ள டெட் செல்ஸ்லாம் ரிமூவ் ஆகுது, அதே மாதிரி டேன் ரிமூவ் ஆகும், உங்கள் ஃபேஸில் வந்து ரிங்கிள்ஸ் வராமல் பார்த்துக்கும். அதே மாதிரி பப்பாளியில் விட்டமின் சி இருக்கிறதுனால உங்கள் ஃபேஸ் நல்லா க்ளோ ஆகும். நீங்கள் ஒரு மாதத்துக்கு வந்து ரெண்டு தடவையால் பப்பாளி யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபேஸ் வந்து நல்லா பிரைட்டாகவும் க்ளோயிங்காகவும் இருக்கும். இன்றைக்கி வந்து நம்ம ஒரு மூணு மெத்தடில் வந்து எப்படி பப்பாளி யூஸ் பண்ணி ஃபேஸ் பேக் பண்ணலான்னு பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அந்த பவுலில் வந்து ஒரு ஸ்பூன் அளவு வந்து பப்பாளி பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு ஒரு ஸ்பூன் வந்து ஹனி ஆட் பண்ணிக்கோங்க. ஹனி ஆட் பண்ணதுக்கப்புறமேட்டு கொஞ்சோண்டு வந்து மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க. இதுக்கு ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணுற கஸ்தூரி மஞ்சள் யூஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் வாஷ் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபேஸில் நல்லா க்ளோ ஆகிறது உங்களுக்கு தெரியும். இது வந்து வீக்லி ஒன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணாலே நல்லா க்ளோ கிடைக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி ஒரு க்ளீன் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஒரு ஸ்பூன் வந்து பப்பாயா பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் வந்து கடலை மாவு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் வந்து ஹனி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக ஹனி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா பேஸ்ட் பண்ணிக்கோங்க, பேஸ்ட் மாதிரி. இந்த ஃபேஸ் பேக்கை வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 15 to 20 மினிட்ஸ்க்கு அப்புறமேட்டு வாஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா க்ளோ கிடைக்கும். இதில் நம்ம ஹனி ஆட் பண்ணியிருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து பிம்பிள்ஸும் டார்க் ஸ்பாட்ஸும் வராமல் இருக்கும். அதே மாதிரி நம்மளுக்கு பிம்பிள்ஸ் டார்க் ஸ்பாட்ஸ் இருந்துச்சுன்னா கண்ட்ரோல் ஆகும். இதை ஃபேஸில் வந்து மந்த்லி வந்து பார்த்திங்கன்னா ஒரு த்ரைஸாவது யூஸ் பண்ணுங்கள், நல்லா க்ளோ கிடைக்கும். நீங்கள் இதை ரெகுலராக யூஸ் பண்ணிங்கன்னா நல்ல ரிசல்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். தேர்ட் மெத்தட் பார்த்திங்கன்னா, நான் மேஷ் பண்ண பப்பாயா பேஸ்ட் எடுத்திருக்கேன். இதோட பார்த்தீங்கன்னா நான் ரோஸ் வாட்டர் ஆட் பண்ண போகிறேன். நான் வந்து டாபரோட ரோஸ் வாட்டர் எடுத்துருக்கேன். இன்றைக்கி ரோஸ் வாட்டர் பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஐஸ் கியூப் ட்ரே எடுத்துக்கோங்க. அதில் வந்து இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணதை வந்து ஊற்றி வச்சுருங்க. இதை வந்து நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணி வச்சு யூஸ் பண்ணலாம். நீங்கள் இதை வந்து காலையிலே நைட்டு யூஸ் பண்ணினா நல்லா ரிசல்ட்ஸ் கிடைக்கும். நான் வந்து காலையில் ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறமேட்டு இதில் ஒரு ஐஸ் கியூப் யூஸ் பண்ணுவேன். அதேமாதிரி நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடியும் ஒரு ஐஸ் கியூப் யூஸ் பண்ணுவேன். எனக்கு நல்ல ரிசல்ட்ஸ் கிடச்சிச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டபுள் பெனிஃபிட் கிடைக்கும். இது வந்து நம்ம ஐஸ் கியூபாக யூஸ் பண்ணுறதுனால நம்ம ஃபேஸில் உள்ள பிம்பிள்ஸ் எல்லாம் க்யூர் பண்ணும். அதே மாதிரி பிளட் சர்க்குலேஷன் வந்து இம்ப்ரூவ் ஆகும். நம்ம ஃபேஸில் சுருக்கம் இருந்தாலும் அது ரெடியூஸ் ஆகும். அதனால் நம்மளுக்கு வந்து டபுள் பெனிஃபிட். நம்ம வந்து பப்பாளி யூஸ் பண்ணுறதும் ஐஸ் கியூப் யூஸ் பண்ணுறதும் நம்மளுக்கு டபுள் பெனிஃபிட் கிடைக்கிது. இதை நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.